புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உக்திகளோடு உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. வணக்கம். உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சுபாஷ் பாலகிருஷ்ணனின் பொன்னான வணக்கங்கள். அரிய ஜோதிட விளக்கங்கள் மற்றும் அரிய ஜோதிட ரகசியங்களை ஒவ்வொரு வீடியோவிலும் நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்ததற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், முழுசாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய அளவிற்கு அருமையான தகவல்களை தர பணிந்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி இன்றைக்கி தலைப்புக்குள்ளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு இன்னொரு புதிய தலைப்பு. கன்னிராசி, காலபுருஷனுடைய 6ஆம் வீடு கன்னிராசி. புதன் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெருகு. ஒரு கிரகம் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெருகுதுன்னா அது புதன் மட்டும்தான். அந்த புதன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அவ்வளவு சுபத்துவம் அடையக்கூடிய கன்னிராசி மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ராசி. கன்னிராசியில் எனக்கு பல நண்பர்கள் உண்டு, அவர்களோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு உண்டு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பல அனுபவங்கள் உண்டு. கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சம் பெறுவார். கலைத்துறையில் கால் பதிக்கும் கன்னிராசி. அந்த தலைப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னடா சார் வந்து கலைத்துறைன்னு சொல்கிறாரு, சுக்கிரன் நீச்சம்னு சொல்கிறாரு, எப்படி சாத்தியம்? இதுதான் உண்மை. கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் அதற்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவார். இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அரிய ரகசியங்களில் ஒன்று. அதாவது தன்னுடைய வீட்டில் நீச்சம் பெறக்கூடிய சுக்கிர பகவான் சமசப்தம பார்வையாக 7ஆம் வீட்டில் போய் உச்சம் பெறுவார். இங்கே உச்சம் பெறுகிற புதன் பகவான் மீனத்தில் போய் நீச்சம் பெறுவார். ஆனால் சுக்கிரனும் புதனும் இணையும் போது சுகவாசி யோகம் ஏற்படும். எவ்வளவு ரகசியங்கள் ஜோதிடத்தில் இருக்குன்னு பாருங்கள். நேருக்கு மாறாக தன்னுடைய வீட்டில் சுக்கிரன் நீச்சம், தன்னுடைய ஆப்போசிட் 7ஆம் வீட்டில், அதுவும் உபய லக்னங்களுக்கு உபய ராசிகளுக்கு பாதகாதிபதி மற்றும் மாரகாதிபதியாக வருவது 7ஆம் இடம். அந்த இடத்துல சுக்கிரன் வந்து உச்சம் பெறுவார். அந்த இடத்துல புதன் போய் ராசிநாதன் நீச்சம் ஆயிடுவார். இப்படி நிறைய காம்ப்ளிகேட்டடான காம்ப்ளெக்ஸான டெக்னிக்கும் காம்ப்ளெக்ஸான லாஜிக்ஸும் அடங்கியது தான் ஜோதிட சாஸ்திரம். அப்போது கன்னிராசி கலைத்துறையில் கால் பதிக்குமா? கலைத்துறையில் ஒருத்தர் ஜெயிக்கணும். என்ன இருக்கணும் ஒரு ஜாதகத்தில்? முதல் பாயிண்ட்டு, சினிமா துறையிலோ மீடியா துறையிலோ ஜேர்னலிசம்லையோ எதுலேயோ கலை சார்ந்த எந்த 64 கலைகளில் வில்லுப்பாட்டு முதற்கொண்டு எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா, விளையாட்டு உட்பட ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் கொஞ்சமாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் அவர் கலைத்துறையில் ஜெயிக்கிறது இல்லை. எத்தனை 500 வருஷம் ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. செவ்வாய் கொஞ்சம் உதவணும். விளையாட்டு துறையில் ஜெயிக்கணும்னா செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நடிகராகவோ நடிகையாகவோ டைரக்டராகவோ ப்ரொடியூசராகவோ இருக்கவே முடியாது. ஒரு ஜாதகத்தில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு கன்னிராசி 2ஆம் இடம் துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்றாலோ அல்லது கன்னிராசிக்கு 7ஆம் இடத்தின் என்று சொல்லக்கூடிய மீனராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றாலோ அவர்களுக்கு கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய, அல்லது ரிஷபராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றாலோ 9ஆம் இடத்தில், ராசிக்கு 9ஆம் இடத்தில், ராசிக்கு 7ஆம் இடத்தில், ராசிக்கு 2ஆம் இடத்தில், இந்த இடங்களில் சுக்கிர பகவான் ஆட்சி உச்சம் பெற்றாலோ அவர்கள் கலைத்துறையில் சாதிப்பது என்பது ரொம்ப வாய்ப்பு அதிகம். இது மட்டும் கலைத்துறையில் சாதிக்கிறதுக்கு முடியுமா? கன்னி ராசியில் பிறந்துட்டு சுக்கிரன் ஆட்சி உச்சம் ஆயிட்டார்னா வெகுவாக அவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு அவர்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் ஆயிட்டாங்கன்னா வெகுவாக, எல்லோருக்கும் அல்ல, வெகுவாக 90% அவர்களுக்கு லவ் மேரேஜ் தான் நடக்கும். லவ் மேரேஜ் நடந்த பிறகு ஏண்டா இந்த மேரேஜை பண்ணினோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது ஒரு பக்கம். கலைத்துறை அப்படின்னு எடுத்தால் பொதுவாக 2-3 கிரகங்கள் ரொம்ப அவசியம். சுக்கிரன் first point. இரண்டாவது குரு பகவான் அவருடைய அனுகிரகம் வேணும் கலைத்துறையில ஜெயிக்கிறதுக்கு. மூன்றாவது சந்திரன் அழகா இருக்கணும், அதுக்கு சந்திரன் சுபத்துவத்துல இருக்கணும். அப்ப சந்திரன் சுபத்துவத்துல இருந்தால் மட்டும்தான் முக பொலிவும் முக அழகும் ஏற்படும். எல்லோரும் பார்க்கணும் அந்த முகத்தை, பார்த்து இந்த முகம் நல்லா இருக்கு அப்படி சொல்லணும். இதெல்லாம் மீறி விதிவிலக்குகள் இருக்கு. முகம் அழகா இல்ல, ரொம்ப இதுவா இருக்காங்க, இருந்தாலும் சாதாரணமா இருக்கிற மனிதர்கள் கூட மிகப்பெரிய சாதனைகளை புரிவாங்க. அதற்கும் ஜாதகம் தான் காரணம். அந்த கலைத்துறையில ஜெயிக்கிறதுக்கு அதற்கும் கிரகங்கள் கை கொடுக்கணும், தசா புக்திகள் கை கொடுக்கணும், லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப பொதுவா கலைத்துறையில இப்போ இவங்களோட இரண்டாம் இடம் எடுத்துங்க. அங்க வந்து சுவாதி நட்சத்திரம் வருது, விசாக நட்சத்திரம் வருது, சித்திர நட்சத்திரம் வருது. இது இரண்டாம் இடம் எடுத்துங்க. கன்னிராசிக்கு இரண்டாம் இடத்துல சுவாதி நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் வருது. இப்போ இந்த மூன்று நட்சத்திரம், சுவாதிங்கிறது ராகு, விசாகம்ங்கிறது சித்திரங்கிறது வந்து செவ்வா, சுவாதிங்கிறது ராகு, விசாகம் வந்து குரு பகவான். இப்போ சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வா ராகு குரு, இதில் ராகு பகவானோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த சுக்கிரன் இருக்காங்க. யாருக்கு? கன்னிராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கார். அவர் சுவாதி நட்சத்திரத்தை காலை வாங்கியிருந்தார்னா பெரிய யோகம். ஏழாம் இடத்துல மீனராசியில் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா அங்கே பூரட்டாதி உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும். குரு சனி மற்றும் புதனுடைய நட்சத்திரம் வரும். இதில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சாரம் யார் சுக்கிர பகவான் வாங்கியிருந்தார்னா மிகப்பெரிய யோகம். பூரட்டாதியும் ரேவதியும் கம்பேர் பண்ணும்போது உத்திரட்டாதி வாங்கியிருந்தானா மிகப்பெரிய யோகம். இங்கே சுவாதி நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தானா யோகம், அங்கே உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தானா யோகம். அதே மாதிரி ரிஷபராசியில் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிட நட்சத்திரம் வரும். அதில் சுக்கிர பகவான் ரோகிணி நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தார்னா மிகப்பெரிய யோகம். இந்த கணக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி சாரங்களை நட்சத்திர சாரங்களை வாங்கி உங்கள் சுக்கிர பகவான் ஆட்சி உச்சமாயிருந்தார்னா சாரம் கொடுத்த ராகுவோ அல்லது வந்து சனி பகவானோ அல்லது வந்து சந்திர பகவானோ மிக சுபத்துவ நிலையில் இருக்கும்போது நீங்கள் கலைத்துறையில் சாதிப்பது என்பது அசைக்கவே முடியாது. நோ லுக்கிங் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒரு தடவை அவர் சக்ஸஸ் ஆகிட்டார்னா அடுத்தடுத்து சக்ஸஸ் ஆகிட்டே இருப்பாங்க, அவருக்கு தோல்வியே இருக்காது கலைத்துறையில். அந்த மாதிரி அமைப்புங்கிறது இந்த மாதிரி ஜாதகங்களில் உண்டு. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகங்களில், உங்களுடைய ஜாதகங்களில் சினிமா துறையில் இல்லை மீடியா துறையில் உங்களுக்கு நீங்கள் பெரிய அச்சீவ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கா, இல்லை உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களால் சினிமா துறையில் மீடியா இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் சக்சீட் பண்ண முடியுமா இல்லையாங்கிறத மிக துல்லியமாக நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். கன்சல்டேஷனுக்கு முதலே நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக நீங்கள் மீடியாவில் ஜெயிப்பீங்களா, எப்போ ஜெயிப்பீங்க, எந்த அளவுக்கு ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத ஓப்பனாக ஒளிவு மறைவு இல்லாமல் எங்களால் சொல்ல முடியும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோவேல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.